செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி பிளவாண்டு புரட்டாசி 8ஆம் நாள் சங்கடகர சதுர்த்தி. இன்றைக்கு புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை, அதுவும் சங்கடகர சதுர்த்தி. மிகப்பெரிய விசேஷம், விநாயகப் பெருமான் அவரை வணங்குவதும் விநாயகர் அகவல் படிப்பதும் மிகப்பெரிய நன்மையை நமக்கு ஏற்படுத்தி தரும். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை, குளிகை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை, சூரிய உதயம் 6:03. திதி இன்று காலை 8:52 வரை திரிதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 10:02 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று காலை 10:02 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சூரியன், செவ்வாய் புதன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். தனவரவுகளின் மூலம் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். கல்வி தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷராசி அன்பர்கள், யாருடனும் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் இன்றைக்கு செய்யுங்கள். எதையும் காதல வாங்கிக்காதீங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி பெறுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கும். அதற்கு உண்டான வேலைகள் இன்றைக்கு நடைபெறும். ரிஷபராசி அன்பர்களே, உடல் தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையருடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் சந்திப்புகள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். குடும்ப நபர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்வது கருத்து வேறுபாடுகளை குறைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு நாள். மிதுன ராசி அன்பர்கள், துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு திருமணம் முடிவு செய்யப்படுகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. கடகராசி அன்பர்கள், எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். உயர்கல்வி தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் சூழ்நிலைகளும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான ஒரு நாள். கடகராசி அன்பர்கள், ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதும் ராமரை போற்றுவதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். சிம்மராசி அன்பர்களே, நண்பர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். வியாபார பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தொழிற்கல்வி சார்ந்த விஷயங்களில் அனுபவ அறிவு மேம்படும். பூர்வீக தொடர்பான சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சிம்மராசி அன்பர்கள், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் சரி செய்து கொள்வது சாலச்சிறந்தது.
தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள். உங்களுக்கு பிரச்சனைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். சிம்மராசி மக நட்சத்திரக்காரர்களுக்கு கண் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து போகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய ஒரு நாள். கன்னியா ராசி அன்பர்களே, தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோக பணிகளில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில பணிகள் இன்றைக்கு உங்களுக்கு நிறைவு பெறும். ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே வருது சார், அது முடியவே மாட்டேங்குது. நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமி அதற்கு முடிவை உங்களுக்கு தருவார். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் ஏற்படும். எதை எடுத்தாலும் தடங்களாக இருக்குது, எந்த பக்கம் போனாலும் திசை தெரியலன்னு நிற்கக்கூடிய கன்னியா ராசி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முதல் விடிவு பிறக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். குழந்தைகளின் வழியில் சுப செய்திகளும் சுப விரயங்களும் ஏற்படும். வியாபார பணிகளில் புதிய நுணுக்கங்களை அறிவீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்துவது ஆரோக்கியத்திற்கு நல்லது. உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறைகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8. துலாம் ராசி அன்பர்கள், இந்த வேலை சம்பந்தமான விஷயங்களில் உங்கள் கம்பெனி ஆகட்டும், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நிர்வாக பொறுப்பில் இருந்தாலும் கூட ஜாக்கிரதையாக பேசுவது சாலச் சிறந்தது. ஏன்னா வேலை இழக்கக்கூடிய அபாயம் இப்பொழுது உங்களுக்கு தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8 சொன்னேன். இந்த தென்மேற்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு இப்பொழுது நடக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறையும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், இருப்பதை காப்பாற்றி கொள்ளுங்கள். அதுதான் மிகப்பெரிய முக்கியம். ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் தேவையில்லாத சில சிச்சுவேஷனை நீங்களே கிரியேட் பண்ணி அது நீங்களே முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது உங்களால் முடியாது. நீங்கள் ஆரம்பித்து வைத்த ஒரு பிரச்சனை அது உங்களுக்கே எதிராக நிற்கும். ஆகையால் யாருடனும் வன்மம் கொள்ளாதீர்கள். யாரையும் பழிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நல்லதை மட்டும் நினையுங்கள், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். துலாம் ராசியில் விசாக நட்சத்திரக்காரர்கள் ஜாப்பில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண பிராப்தம் இப்பொழுது அமைந்துவிடும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை, நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கும் சார். விருச்சிக ராசி அன்பர்களே, தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். மாணவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். உத்தியோக பணிகளில் துரிதம் ஏற்படும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயோட ஆதித்யபத்தியம் பெற்ற வீடு. முருகர் சம்பந்தப்பட்ட விஷயம் விருச்சிக ராசியில். ஸோ முருகர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆகையால் இவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். முருகர் நாளே செவ்வாய், செவ்வாயினாலே பூமிகாரகன். நிறைய பேர் விருச்சிக ராசியில் சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. நிறைய பேர் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருப்பார்கள். அதில் வெற்றியும் அடைவார்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி என்பர்களே, மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். உடலில் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எழுத்து சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் அனுபவம் கிடைக்கும். தனுசு ராசி என்பர்கள்
வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. புதிய வேலை இப்பொழுது உங்களை தேடி வரும், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பெண்களாக இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தனவரவுகளின் மூலம் திருப்தியான மனநிலைகள் உண்டாகும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். உயர் பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்கள், மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் அடையப் போகிறீர்கள். திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு வரும். அது நல்ல ஸ்கின் டாக்டராக பார்த்து அப்பாயின்மெண்ட் எடுத்து அதற்கு உண்டான மருந்துகளை சாப்பிட்டு அந்த நோயை நீக்கி கொள்ளுங்கள். ஆன்மீக சம்பந்தமான விஷயம்னு பார்த்தா பழனி முருகர் தான் அந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொள்வீர்கள். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடுவதை குறைத்து கொள்ள வேண்டும். கும்பராசி அன்பர்கள், அதுவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், மற்றவர்களை பற்றி குறை சொல்லலாமா, இவன் அதை செய்கிறான், அதை இதை இவன் இதை செஞ்சிகிட்டு இருக்கான், இது மாதிரியான குறை கண்டுபிடிப்பதையே வேலையாக வைத்து கொள்வார்கள். உங்கள் வேலையை நீங்கள் சரிபட செய்ய மாட்டீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சில பிரச்சனைகள்லாம் வந்து போகும். அதெல்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். உறவினர்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். கால்நடைகள் விஷயத்தில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சிந்தனைகள் உண்டாகும். ஆனால் சில நேரங்களில் சில தேவையில்லாத விஷயங்களை செய்வீர்கள். மீனராசி அன்பர்களே, சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். பேச்சுக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் நன்மைகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் இப்பொழுது உங்களுக்கு மேம்படும். அனைவருமே உங்களுக்கு நன்மையைத்தான் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே யாரையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். வரன், நல்ல வரன் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும். வாழ்க வளமுடன்.